மாமனிதர் சட்டமேதை அம்பேத்கர் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவ் என்னும் ஊரில் பிறந்தார். இவருடைய தந்தை பெயர் ராம்ஜி மாலோஜி சக்பால், தாயின் பெயர் பீமாபாய். இவருடைய இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி ஆகும். இவர் ஒரு மராத்திய குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவர் சாத்தாரா என்ற பள்ளியில் தனது கல்வியை தொடங்கினார். பள்ளியில் படிக்கும் போதே தாழ்த்தப்பட்ட பிரிவினை சார்ந்தவர் என்ற காரணத்திற்காக மற்ற மாணவர்களோடு அமரக்கூடாது, விளையாடக்கூடாது, நீர் அருந்தக்கூடாது என பல இன்னல்களை சந்தித்தார். பள்ளி படிப்பை முடிக்கும் போது மகாதேவ அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவருக்கு உதவியாக இருந்தார். அந்த ஆசிரியர் மீதுள்ள அன்பை காரணமாக பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என பெயர் மாற்றினார். நாடு முன்னேற்ற பாதை செல்வதற்கு இந்திய அரசியல் சட்டங்கள் மிகவும் முக்கியம் என உணர்ந்தார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமாக போராடிய பல தலைவர்கள் அம்பேத்கர் மிக முக்கியமானவர். தீண்டாமை என்னும் கொடிய நோயை ஒழித்து அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என நினைத்தார். 1904ஆம் ஆண்டு தந்தையின் வேலை காரணமாக மும்பைக்கு இடம்பெயர்ந்தார். மும்பையில் தனது இளங்கலை படிப்பை முடித்து பின் மும்பையில் பரோடா மன்னரின் உதவியால் 1912ஆம் ஆண்டு அறிவியல், பொருளாதாரத்துறை மற்றும் அரசியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பரோடா மன்னரின் அரசவையிலும் சிறிது காலம் படைத்தலைவராக இருந்தார். அங்கேயும் பல இன்னல்களை சந்தித்தார். பின்பு அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பரோடா மன்னர் அம்பேத்கரை சந்தித்து அவருடைய இன்னல்களை அறிந்து கல்வியை மேம்படுத்துவதற்கு பண உதவி செய்தார். அவரின் உதவியால் முதுகலை படிப்பிற்கு அமெரிக்கா சென்று அங்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அரசியல், பொருளாதாரம், தத்துவம், சட்டம் போன்ற பல முதுகலை படிப்புகளை படித்து முடித்தார். முதுகலை படிப்பை முடித்து நாடு திரும்பிய அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமுதாய அமைப்பிலும் பொருளாதாரத்திலும் உள்ள நிலைமையை மாற்ற வேண்டும் என போராட்டங்களை மேற்கொண்டார். தீண்டாமை மற்றும் ஜாதிய வன்கொடுமை போன்றவற்றை ஒழிப்பதற்காக மக்களிடையே விழிப்புணர்வு மூலம் தன் பேச்சுக்கள் மூலம் வெளிப்படுத்தினார். இரட்டை வாக்குரிமை என்ற சட்டத்தை பெறுவதற்கு லண்டன் சென்று 2ஆம் உலக வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார். காந்தியடிகள் இதனை ஏற்கவில்லை. இதனால் இரட்டை வாக்குரிமை கைவிடப்பட்டு தாழ்த்தப்பட்டவருக்கு தனித்தொகுதி என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா விடுதலை பெற்ற பிறகு சட்ட அமைச்சராக பதவியேற்றார். இதன் மூலம் குடிமக்களின் உரிமைகள் பாதுகாப்பிற்கு அரசியலில் பல சட்ட பிரிவுகளை தொகுத்தார். அம்பேத்கர் ஆரம்ப கல்வி, மெட்ரிகுலேஷன் கல்வி, இன்டர்மீடியட் கல்வி, பிஏ பட்டம், எம்ஏ பட்டம், பிஹெச்டி எனும் முனைவர் பட்டம், பாரிஸ்டர் பட்டம், எம்எஸ்சி பட்டம், லண்டனில் எம்எஸ்சி பட்டம், டிஎஸ்டி எனப்படும் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டம், 2 கௌரவ முனைவர் டாக்டர் பட்டம் என பெற்றார். இந்து மதத்தினை சார்ந்தவர் என்ற காரணத்தினால் பல துன்பங்களை மேற்கொள்ளும் என்று கருதிய அம்பேத்கர் புத்த மதத்திற்கு மாறினார். புத்த மதத்திற்கு மாறுவதற்கு முன்னர் சர்க்கரை நோயால் 1951ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்டார். நோயின் தீவிரம் காரணமாக பார்வையிழந்து படுக்கையில் இருந்தார். 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி உறங்கிய நிலையில் உயிர் நீத்தார். தாழ்த்தப்பட்ட மக்களின் நலன்களுக்கும் நல்வாழ்வுக்குமாக போராடிய மாமனிதர் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் ஒரு உயர் பெரும் தலைவர் ஆவார்.